கேட்டு வந்துட்டோம். அதாவது அப்ளிகேஷன்ஸ் இன் ஆப்டிமைசேஷன், இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், வேர்ட் சம்ஸ் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட் சம்ஸில் வந்து நம்ம ஒரு ஃபிகர், அதாவது ஒரு படத்தை நம்ம வரையணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம படம் வரைஞ்சிக்கணும். அதில் என்ன ஏதாவது அளவுகள் கொடுத்துருப்பாங்க, அதை குறிச்சிக்கணும். அதில் ஏதாவது பரப்பளவோ இல்லை வால்யூம் இல்லை வேறு ஏதாவது டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா மினிமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்கணும் கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு. மேலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனில் நிச்சயமாக ஒரு வேரியபிள் தான் இருக்கிற மாதிரி இருக்கணும், மோர் தென் ஒன் வேரியபிள் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு பெருமம் சிறுமம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டால், நீ எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிளுக்குடைய ஆல் பாசிபிள் வேல்யூஸ் அது மாதிரி கண்டுபிடிக்கணும். அதாவது டொமைன் நம்ம கண்டுபிடிக்கணும், டொமைன் கட்டாயமாக நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தான் நிறைய டெக்னிக்ஸ் தெரியும் இல்லையா, அதாவது இந்த அப்சல்யூட் எக்ஸிமா கண்டுபிடிக்கிற மெத்தட், அதே மாதிரி லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமாவுக்கு நம்ம ரெண்டு டெஸ்ட் வச்சுருக்கோம், என்ன ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட், இன்னொன்று செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம எந்த குவான்டிட்டியை என்ன மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ ஆப்டிமைஸ் பண்ணணுமோ அதை பண்ணி மேக்ஸிமா நான் மேக்ஸிமா மினிமா நான் மினிமா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அழகாக செய்யலாம். இதில் ஒவ்வொரு சமயம் நம்ம என்ன செய்யலாம்னா, ரெண்டு மாடலும் செய்யலாம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் செய்யலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஒவ்வொன்றையும் ரெண்டு ரெண்டு தடவை செய்கிறது கஷ்டம். அப்பப்போ எது ஈஸியராக இருக்கும்னு எனக்கு தோணுதோ அந்த மெத்தடில் நான் பண்ணுவேன். சரியா? எப்படியாவது நல்ல நீங்கள் படித்து நல்ல ஹை ஸ்கோர் வாங்கணும். அதனால் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ஓகே, பை.